என் சேனலை பார்க்குற எல்லாருக்கும் வெல்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமியில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம், டேக்ஸ் அண்டு அதோடய டைப்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் எக்கனாமியில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், டிஎன்பிசியில் வந்து மோஸ்ட்டாக க்வெஷ்சன்ஸ் நிறைய கேட்குறாங்க. டிஎன்பிசின்னு இல்லை, ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லாம் கேட்டுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ டேக்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ டேக்ஸில் ஜென்ரலாக நம்ம வந்து டைரக்ட் அப்புறம் இன்டைரக்ட் டேக்ஸ்னு பிரிப்போம். இப்போ வந்திருக்க ஜிஎஸ்டி வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாம் ஒன்றா கொண்டு வரணும்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இன்கம் இல்லை நம்மளுக்கு ஏதாவது ப்ராஃபிட்ஸ் வருது இல்லை நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு கம்பல்சரியாக நம்மக்கிட்ட மணி வாங்கும், ஓகேங்களா? அதுதான் வந்து டேக்ஸ். ஸோ டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு லாட்டின் வேர்ல்ட் டேக்ஸோலேருந்து டெரைவ் பண்ணியிருக்காங்க. அதோடய மீனிங் வந்து ரேட். ஸோ டேக்ஸ்னால் ஒரு ஸ்டேட் அப்படிலாம் ஒரு கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் பேயர் மேலே ஒரு சார்ஜ் மாதிரி அப்ளை பண்ணுறது தான் டேக்ஸ். ஸோ இது நம்ம நார்மலாக கிளாஸிஃபை பண்ணோம்னா இது டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸை பிரிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ எதுக்காக இந்த டேக்ஸஸ் எல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, டேக்ஸஸ் வந்து நம்மளுடைய சிவிலைசேஷன், நம்மளுடைய சொசைட்டியை டெவலப் பண்ண தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பழங்காலத்துலேருந்தே இதை வந்து டேக்ஸை ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயமாக பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அந்த காலத்துலேருந்து கிரீஸ் ரோமன் எம்பையர்ஸில் எல்லாமே டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ராஜா காலத்துலேருந்தே. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையுமே உதிரமேரூர் ராக் எடிக்ஸ் அந்த மாதிரி கல் சிற்பத்துலலாம் வந்து இந்த மாதிரி டேக்ஸ் கலெக்ட் பண்ண எவிடன்சஸ் எல்லாம் தமிழ்நாட்டிலையுமே இருக்குது. அந்த ராக் நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உதிரமேரூர், ஓகேங்களா? உதிரமேரூர். ஸோ டேக்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை சொசைட்டியோட டெவலப்மெண்ட்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேக்ஸை ஜென்ரலாக கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இது இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டாலுமே இங்கே டைரக்ட் டேக்ஸ் இது, இன்டைரக்ட் டேக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் தெரிய கற்றுக்கணும். ஏன்னா எப்படி க்வெஷ்சன்ஸ் வரும் அப்படின்னா, இதில் கேட்டிருக்காங்கன்னா இதில் எது வந்து டைரக்ட் டேக்ஸ் அப்படிலாம் இன்டைரக்ட் டேக்ஸ் அந்த மாதிரி க்வெஷ்சன் கேட்டுட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ டைரக்ட் என்ன, இன்டைரக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் டேக்ஸில் டைரக்ட் டேக்ஸ் வந்து இன்கம் டேக்ஸ்னு சொல்லலாம், அப்படிலாம் வெல்த் டேக்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மேலெல்லாம் ஒரு டேக்ஸ் போடுவாங்க. இப்போ நான் நிறைய லேண்ட் வச்சுருந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டேக்ஸ், இல்லை என்னுடைய சேலரி மேலே வர டேக்ஸ் எல்லாமே டைரக்ட் டேக்ஸஸ். வரஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டம் டியூட்டி, எக்ஸஸ் டியூட்டி, வேல்யூ ஆடட் டேக்ஸ், அப்புறம் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இந்த ஒவ்வொரு டேக்ஸை பற்றியும் நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். டைரக்ட் டேக்ஸ் என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் ஏதாவது ஒரு லேண்ட் வச்சுருந்தாலோ, இல்லுடைய என்னுடைய சேலரிலேயோ, என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லேயோ, நான் கம்பெனி வச்சுருந்தாலோ, அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து டைரெக்டாக போடுறது தான் வந்து டைரக்ட் டேக்ஸஸ். இது நான் மட்டும்தான் பே பண்ண முடியும், டைரெக்டாக வந்து நான் இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு பே பண்ணுவேன், ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டேக்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்கம் டேக்ஸ் இதுக்கெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய ஆனுவல் இன்கம்க்கு, இல்லை ஏதாவது ஃபிரிம்ஸ் கார்பரேஷன், கார்பரேட்ஸ் கம்பெனிஸ் அந்த மாதிரி வச்சுருந்தா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா, அந்த மாதிரி எல்லாமே வந்து என்னுடைய இன்கம் ஏர்ன் பண்ணுறதுனால எல்லாத்துக்குமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். ஸோ இதில் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா, கம்பல்சரி எல்லாருமே பே பண்ணணுமா அப்படின்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்குது. இவ்வளோ பர்சன்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 1.5 லட்சம் வரைக்கும் பே தான் நீங்கள் ஆனுவல் இன்கம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி கேஸ்ட் வைஸாக வந்து டேக்ஸ் எக்ஸப்ஷன் லிமிட் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும்.
ஸோ நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக சொல்லலை. நம்ம முதல்ல டேக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, டிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். ஸ்டார்டிங்லேயே நம்மளுடைய சோர்ஸ்லேயே நம்ம டேக்ஸை வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு கார்பரேட் டேக்ஸ். கார்பரேட் டேக்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்ஸில் கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஷேர் கொடுக்கணும் டேக்ஸாக. ஸோ அதுதான் கார்பரேட் டேக்ஸ், ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து இந்த டேக்ஸை பே பண்ணி தான் ஆகணும், போத் இந்தியன் அண்ட் ஃபாரின், ஓகேங்களா? ஃபாரின்லேருந்து இங்கே வந்து கம்பெனி ஆரம்பித்தாலுமே பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்டி டியூட்டி. இந்த மாதிரி டியூட்டிஸ்லேயே இந்த டைரக்ட் டேக்ஸ்லேயே எஸ்டி டியூட்டின்னு ஒன்று இருந்தது. இப்போ வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா, நம்மளுடைய மூதாதையர்களை நம்மளுக்கு விட்டு போனது. ஸோ இப்போ ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய நிலையெல்லாம் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிலம் வந்து அவங்க பையனுக்கும் அவங்க பேரனுக்கும் அந்த மாதிரி போகும்போது அந்த டேக்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அந்த லேண்டுக்கு வந்து ஒரு டியூட்டி போட்டிருந்தாங்க, அதுதான் வந்து எஸ்டேட் டியூட்டி. இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு தான் இதை போட்டுட்டு இருந்தாங்க, பட் வந்து இப்போ இந்த டேக்ஸ் வந்து கிடையாது, இதை ரிப்பீல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மற்றமெல்லாம் டைரக்ட் டேக்ஸில் தான் கிஃப்ட் டேக்ஸும் வருது. பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கிஃப்ட் டேக்ஸில் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க டேரெக்டாக இன்டைரக்டாக. நம்மளாக எதுவும் வாங்குறதில்ல இல்லை, ஸோ அது எப்படி டைரெக்டில் வரும், அது நம்ம யாருக்கா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய திங்கிங்கில் அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுடுவோம். பட் டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது கிஃப்ட் டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸில் தான் வரும். ஒரு 50,000 மேலே நம்மளுக்கு யாருன்னா கிஃப்ட் பே கிஃப்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். பட் இப்போ மேரேஜில் வர கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்மளுக்கு வந்து மணி ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து கிஃப்ட் டேக்ஸில் வராது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? மேரேஜ்க்கும் அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் கொடுக்குற மணியுமே கிஃப்ட் டேக்ஸில் வராது, ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட என்னென்னலாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நம்ம வீடு, நம்ம எஸ்டேட், நம்ம நம்மளுடைய ஆஃபீஸ், ஓகேவா, லேண்ட், இந்த மாதிரி எல்லாமே இதெல்லாம் வந்து லாபம் வரும் இல்லையா? இப்போ ஒரு நான் வீடு வச்சுருக்கேன் அப்படின்னா நான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன்னா கண்டிப்பாக அதுலேருந்து லாபம் வரும். அதே மாதிரி நான் ரொம்ப பெரிய எஸ்டேட் வச்சுருக்கேன், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கேன்னா அதை நான் வந்து ரெண்ட்டுக்கு விடுறதுனால எனக்கு லாபம் வரும். அந்த மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மேலேயுமே கவர்மெண்ட் வந்து ஆன்வலாக டேக்ஸ் போடுறாங்க. ஸோ இது வந்து இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் டேக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து யாருக்கு அப்படி பே பண்ணணும் அப்படின்னா, முன்சிபல் கார்பரேஷன் அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், நம்ம எங்கே இருக்கோமோ அதுக்கு தான் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் டேக்ஸ் வந்து டைரக்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் பே பண்ணுவோம், ஓகேங்களா? வரஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து நம்ம லோக்கல் கவர்மெண்ட், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு முனிசிபாலிட்டியில் இருக்கணும் அதுக்கு, அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது பஞ்சாயத்து ராஜ் தான் அப்படி சொல்லுவாங்க. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா பஞ்சாயத்து ராஜ், அப்புறம் முன்சிபல் கார்பரேஷன், அந்த மாதிரி எதுக்கிட்ட இருக்கோ அதுக்கு தான் பே பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும்னா, ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி, ஹவுஸ், ஆஃபீஸ் பில்டிங், அப்புறம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவன் ரெண்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஏரியா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் எப்படி இருக்குது, சைஸ் எப்படி இருக்குது, பில்டிங் எப்படி இருக்குது, அதெல்லாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இந்த டேக்ஸ் இது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தானே போகுது. அப்போ லோக்கல் கவர்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பப்ளிக் சர்வீசஸ்க்காக தான் இந்த டேக்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன பப்ளிக் சர்வீசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கூல்ஸ்க்கு பில்டிங்ஸ் கட்டுறது, கவர்மெண்ட் பில்டிங்ஸ் கட்டுறது, ரோட்ஸை ரிப்பேர் பண்ணுறது, சானிடேஷன், இந்த மாதிரி எல்லாம் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் எலக்ட்ரிசிட்டி டேக்ஸ், வாட்டர் டேக்ஸு, ட்ரைனேஜ் டேக்ஸு, அந்த மாதிரி எல்லா டேக்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆகுது. இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் பில்டிங்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கே பே பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக பே பண்ணணும். கவர்மெண்ட் பில்டிங்ஸ்க்குமே
ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டணும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், கவர்மெண்ட்னால அது பே பண்ண மாட்டோம்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான் வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ முடிச்சுட்டு நான் இதுக்கு மேலே வர வீடியோவில் வந்து டாக்ஸஸில் எப்படிலாம் க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு க்வெஷ்சன் டைப்பில் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் க்வெஷ்சன்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்க்கோம்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸில் வந்து எக்ஸைஸ் டியூட்டி, வேல்யூ ஆடட் டேக்ஸ், இப்போ வேட்டெல்லாம் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி வந்துடுச்சு. பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏன் நம்ம இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம்னா, இதை டைரெக்டாக நம்ம பே பண்ணுறது இல்லாமல் இன்டெரக்டாக பே பண்ணுறோம். ஓகேங்களா, அது எப்படி அப்படின்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இன்டைரக்ட் டேக்ஸஸில் என்னென்னலாம் இருக்குன்னா, வேட், கஸ்டம் டேக்ஸ், எக்ஸைஸ் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ். வேட்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ். இப்போ சேல்ஸ் டேக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அந்த ப்ரைஸ் மணியோட இந்த சேல்ஸ் டேக்ஸை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ஒரு பொருள் வாங்கினோம்னா நம்மளுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போட்டு நம்ம வாங்குகிறோம். ஸோ அப்போ வந்து வேட்னு போடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாமே ஜிஎஸ்டியாக மாறிடுச்சு. பட் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது முக்கியம். நம்ம இதுக்கப்புறம் ஜிஎஸ்டியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சேல்ஸ் டேக்ஸ் வந்து, ஸோ சேல்ஸ் டேக்ஸ் நான் சொன்ன மாதிரி மூவபிள் கூட்ஸ் எல்லாம் வந்து வித்தின் த கண்ட்ரி ஆர் ஸ்டேட் நம்ம வாங்கணும் அப்படின்னா அது வேட் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ட்ரிக்குள்ளே வாங்குறது தான் வேட்னு சொல்கிறாங்க, வித்தின் த கண்ட்ரி ஆர் ஸ்டேட்ஸ். ஸோ அந்த ரெசிப்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். வேல்யூ ஆடட் டேக்ஸ். சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா, ஸோ இது இந்த சர்வீஸ் டேக்ஸை வந்து இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏதாவது எங்கன்னா போகிறோம் அப்படின்னா பஸ் யூஸ் பண்ணுறோன்னா அது ஒரு வகையான சர்வீஸ் தான். இது வந்து சர்வீஸ் டேக்ஸ் வந்து இதுக்கெல்லாம் போடுவாங்க, நம்மளுக்கு அந்த ஃபேரில் இன்க்ளூட் ஆகும். ஓகே, பட் நம்ம பே பண்ணுறோம் டைரெக்டாக தெரியாமல் இன்டெரெக்டாக பே பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இது வந்து இன்டெரக்ட் டேக்ஸ் கீழே எப்போ கேட்டகரைஸ் பண்ணாங்க அப்படின்னா 1994 தான் இது பண்ணாங்க. ஸோ அதை கொண்டு வந்ததும் அப்போ தான், அண்டர் ஃபைனான்ஸ் ஆக்ட் 1994. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்வீஸ் டேக்ஸை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் ஆக்ட் 1994 மூலமா கொண்டு வந்தாங்க. கஸ்டமர்ஸ் தான் இதை பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யார் யார் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்க மேலே போடுவாங்க. பட் இது உண்மையாக கட்டுறது யாருன்னா அப்படின்னா நம்ம தான். உங்களுக்கு புரியுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பஸ் கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டேக்ஸ் வந்து போடுவாங்க. பட் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணிவிடுவாங்க, நம்மளுடைய டிக்கெட்டில் இன்க்ளூட் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்மளுக்கு அது தெரியறதில்லை. ஸோ லீஸ்க்கு விடுறது, அப்புறம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட், அந்த மாதிரி எல்லாமே சர்வீஸ் டேக்ஸ் கீழே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. நெக்ஸ்ட்டு கஸ்டம் டியூட்டி. அது என்ன கஸ்டம் டியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, வேல்யூ ஆடட் டேக்ஸ் பற்றி பார்த்தோம். வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து வித்தின் த கண்ட்ரி அப்படின்லாம் ஸ்டேட்குள்ளே இருந்தால் தான் அது வேல்யூ ஆடட் டேக்ஸ். இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஃபாரின்லேருந்து ஏதோ ஒரு பொருள் வேணும்னு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருள் மேலே நம்மளுக்கு போடுறது தான் வந்து கஸ்டம் டியூட்டி. ஓகேங்களா, ஸோ இம்போர்ட்டட் தான், இம்போர்ட் பண்ணுற இடத்துலையே வந்து பே பண்ணிடுவாங்க, இம்போர்ட் பண்ண இடத்துல. ஸோ இதை ஆஃபன் வந்து எப்போ கொண்டு வரமோ நம்மளுடைய கண்ட்ரிக்கு என்டர் ஆகிற பாயிண்ட்லேயே வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ண சொல்லிடுவாங்க. இப்போது சப்போஸ் வந்து நான் இப்போ அமெரிக்காவிலேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேயே ஸ்டாப் பண்ணி வாங்கிடுவாங்க. அதே ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வராங்கன்னா சீபோர்ட், அந்த மாதிரி நம்ம எந்த வழியாக வரமோ அங்கேயே ஸ்டாப் பண்ணி இந்த கஸ்டம் டியூட்டியை கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த பொருளை நம்ம இங்கே விற்கிறாங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் சேர்த்து தான் கொடுப்போம். எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்ட்ரிலேயே வந்து ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே தான் இந்த எக்ஸைஸ் டியூட்டியை வந்து ஆட் பண்ணுவாங்க. இதை வந்து சென்வாட்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்வாட், சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஓகேங்களா, சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ இது வந்து ப்ரொடியூஸ்டு வித்தின் த கண்ட்ரி,
நம்ம வாங்கறது இல்லை, கண்ட்ரிக்குள்ளேயே வாங்கறது இல்லை, ப்ரொடியூஸே பண்ணுறோம். ஓகேங்களா? ப்ரொடியூஸ்ட் வித்தின் த கண்ட்ரி. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, சென்ட்வேட், சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். டேக்ஸ்னால் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அதோட டைப்ஸ் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இப்போ டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டேக்ஸ் மூலிமா தான் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதோட இன்கம் வருது. ஸோ இந்த கவர்மெண்ட் அந்த டேக்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய எல்லாத்துக்குமே, இப்போ ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், கம்யூனிகேஷன் நெட்ஒர்க், ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி பில் பண்ணுறதுக்கு இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்கெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, யோஜனாஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இதுக்கெல்லாம் மணி எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, டேக்ஸ் மூலமா தான் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு முக்கியமான இன்கம். இந்த இன்கம் வச்சு தான் வந்து பட்ஜெட்ஸ் எல்லாமும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனுவல் பட்ஜெட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஃபினான்ஷியல் பட்ஜெட், அதெல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் டெப்ட்ஸ், நம்ம நிறையா வந்து நிறையா ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் கிட்ட நம்ம கடன் வாங்குறது இல்லை, ஃபாரின் பேங்க்ஸ் கிட்ட எப்பவுமே கடன் வாங்குவோம். ஸோ அந்த டெப்ட்ஸ் எல்லாம் பே பண்ணவுமே இந்த இன்கம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸோட அது எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸை வந்து இப்போ நம்ம ஜிஎஸ்டியாக கொண்டு வந்துட்டோம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக பேசுகிறேன். எப்போ கொண்டு வந்தாங்க, அதில் எப்படிலாம் க்வெஷ்சன்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ கணிச்சதுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட கண்டினியூஷனை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா ஜிஎஸ்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.